மறைந்த அமைச்சர் ஆறுமுகம் தோண்டமானின் புதவுடல் கொட்டகலை சிஎல்எஃப் மண்டபத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் புதவுடல் கொழும்பிலிருந்து விசேட உலங்குவானதை மூலம் கம்பளிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து புசல்லாவ வழியாக ரம்போடு வெவன்டன் நிலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் எமது செய்தி தொடர்பாளர். அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் பூத உடல் இன்று வெவண்டன் அவருடைய இல்லத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டு நுவரலை வழியாக கொட்டகலை சிஎல்எஃப் வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கே மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு பிரிவினரால். அவர்கள் இப்பொழுது தங்களுடைய சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் தனது தலைவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இன்று காலையில் வெவண்டனில் இருந்து குடகலை வளாகத்திற்கு பூத உடல் பேலை கொண்டு வரப்பட்ட பொழுது இருமருங்கிலும் பொதுமக்கள் அமைதியாக நின்று அவருக்கு மலரஞ்சலி செலுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நுவரலிய வழியாக தலைவர்களை குடகலை சிஎல்எஃப் வளாகத்துக்கு கொண்டு வரப்பட்டு இப்பொழுது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சூரியனின் செய்திகளுக்காக சிஎல்எஃப் வளாகத்திலிருந்து எஸ் தியாகு. இதேவேளை பெருந்திரளான பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்களும் தொழில் சங்கவாதிகளும் மறைந்த அமைச்சரின் பொது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதுநேரம் மலையகத்தின் ஏனைய பாகங்களிலும் துயர் பகிர்வு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. பிரதான நகரங்கள் உட்பட்ட ஏனைய பகுதிகளிலும் பொதுமக்களின் வீடுகளிலும் வெள்ளைக்கொடிகளை பறக்கவிட்டு தங்களது சோகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதேவேளை மறைந்த அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் இறுதிக்கிரியைகள் நாளை நோவூர் சௌமியமூர்த்தி தொண்டமான் மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. கொழும்பு மாளிகாவத்த பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்துள்ளதாக சந்தேகக்கூடிய ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ஜாலிய சேனாரண்ண தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 35 வயதினையுடைய ஒருவரே இவ்வாறு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சம்பவத்தில் காயமடைந்தவர் திட்டமிடப்பட்ட குற்றங்களை மேற்கொள்ளும் குழுவின் உறுப்பினர் என்று சந்தேகப்படுவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ஜாலிய சீனாரண்ண தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் நாளைய தினம் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறையும் நாளை மறுதினம் முதல் ஜூன் மாதம் 3 வரையில் அனைத்து மாவட்டங்களிலும் இரவு 10 முதல் மறுதினம் அதிகாலை 4 வரையில் ஊரடங்கு உத்தரவு அமுலாக்கப்படும். பின்னர் ஜூன் மாதம் 4 மற்றும் 5 தேதிகளில் நாடு முழுவதும் முழு நாளும் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்படவுள்ளது. ஜூன் மாதம் 6 முதல் சகல மாவட்டங்களிலும் மீள் அறிவித்தல் வரும் வரையில் இரவு 10 முதல் மறுநாள் அதிகாலை 4 வரையில் ஊரடங்கு சட்டம் அமுலாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் கம்பகாத்தவிருந்த ஏனைய அனைத்து மாவட்டங்களுக்கும் இடையிலான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் டெங்கு வைரஸ் தொற்று தொடர்பிலும் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று கண்டி மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் நிதர்ஷினி பெரியசாமி இதனை தெரிவித்துள்ளார். இன்று காலை அமது வானொலியில் ஒலிபரப்பாகி விழுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த கடந்த சில வாரங்களாக பெய்து வருகின்ற மழை காரணமாக டெங்கு நோய் அச்சுறுத்தல் அதிகரித்திருக்கிறது. கொரோனா சம்பந்தமாகவே நாம் கருத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த விடயத்தில் அவதானம் செலுத்த மறந்திருக்கிறோம். முக்கியமாகவே கொரோனாவை விட பாரதூரமான ஒரு நோய் டெங்கு நோய். இது பற்றி சொல்லுங்கள், இது தற்போது இலங்கையில் எந்த மட்டத்தில் இருக்கிறது? அதாவது நீங்க சொன்னது போல டெங்கு ஒரு பயங்கரமான நோய். இந்த நேரத்தில் ஏதாவது டெங்குக்கும் காய்ச்சல் தான் வரும். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, கொரோனா நேரத்துல காய்ச்சல் இருக்கா இல்ல அப்படி அந்த இதை பிடிச்சு காய்ச்சல் இருக்கா காய்ச்சல் இருக்கா, அப்ப டெங்குக்கும் காய்ச்சல் தான் வரப்போகுது. அதே சில நேரங்கள்ல அதே இருமல் தும்மல் அதுகளும் வரலாம். அப்ப சில நேரம் நம்மள கொரோனான்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணி அது மாற்று டயக்னோசிஸ் பண்ணப்படலாம் இல்லையா, அப்ப மிஸ் பண்ணப்படலாம். அது மிஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா டெங்கு நோய் நோயாளர் இறக்குற வீதம் அதிகம். டெங்கு நோயால பாதிக்கப்பட்ட இந்த நேரத்துல டெங்கு நோயை ஏற்படுத்திக்காம இருக்கிறது தான் என்னோட ஒரு அட்வைஸா இருக்கும். நான் உண்மையா சொல்றேன்னா என்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்றேன்னா சொல்லுவேன், தயவு செய்து டெங்கு நோயை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. டெங்கு நோயை ஏற்படுத்திக் கொள்ளாம இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய சூழல்ல இருக்கிற அந்த ஈடிஸ்ங்கிற அந்த டெங்கு மாஸ்கிட்டோ பெருகிற இடங்களை சுத்தமா பார்த்து அழிச்சிருங்க. இதேவேளை இன்று காலை ஒலிபரப்பாகிய விழுதல் நிகழ்ச்சியில் மற்றொரு அதிதியாக பங்கு பெற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசமந்தன் இலங்கை தொடர்பான சர்வதேச விசாரணைகள் உட்பட்ட விடயங்கள் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். போர் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் சர்வதேச விசாரணைகள் நிறைவடைந்து விட்டதாக எம் ஏ சுமந்திரன் கூறுகிறார். உண்மையில் அது நிறைவடைந்து விட்டதுதானா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சர்வதேச ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பிரேரணையை கொண்டு வந்த நாடுகளுடன் சேர்ந்து ஏரிய நாடுகளும், அதாவது ஐக்கிய நாடு சபையில் உள்ள ஏரிய நாடுகளும், மனித உரிமை பிரிவில் உள்ள ஏரிய நாடுகளும், இலங்கை
அவையை ஒத்துழைத்து சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே உறுதியான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். பாரபட்சம் பங்குனி மாதம் அதுபடியும் சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். அதுபடியும் சம்பந்தமாக தற்பொழுது பல கடமைகள் நடைபெறுகின்றன. அதை பற்றி நான் பயிருக்கு தற்பொழுது பேச வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை என்பது ஒரே தேசம், ஒருமித்த நாடு என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். இலங்கை ஒருமித்த நாடு, பிரிக்கப்பட முடியாத நாடு, பிரிபட முடியாத நாடு. அந்த நாட்டுக்குள்ளதான் ஒரு தீர்வு காண வேண்டும் என்பது விதமான வித்தியாசம் இல்லை. இலங்கையின் தேசிய கொடியையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், இலங்கையின் தேசிய கீதத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இலங்கை ஒரு ஒருமித்த நாடு என்ற அடிப்படையில் நீங்கள் ஒரு இலங்கை பிரஜையாக உங்களை முன்னிலைப்படுத்துகின்றீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆதரிக்கின்ற ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் ஆதரித்து கருத்து வழிகின்ற பிரச்சாரம் செய்கின்ற ஒரு கட்சியினுடன் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைத்து ஏன் அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது? உரிய நேரத்தில் நமது மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு வருமா இருந்தால் அமைதியான ஒரு சூழல் நாங்கள் அடைந்து நமது மக்கள் தமது உரிமையின் அடிப்படையில் சுயாட்சியை தங்களுடைய பிரதேசங்களில் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமா இருந்தால் மக்களுடைய உரிமை உறுதி செய்யப்பட்டு மக்களுடைய கைகளில் அமைதியான அதிகாரம் சென்ற பிறகு அதுபடியும் சம்பந்தமாக மக்களுடன் கலந்து ஆலோசித்து கட்சியினுடைய உறுப்புகளில் பலவிதமான கருத்துக்களை நாங்கள் பரிமாறி ஒரு முடிவெடுப்போம். அது கட்சி எடுக்கக்கூடிய முடிவு, நான் எடுக்கக்கூடிய முடிவு. கொரோனா தொற்று உறுதியாகிய 5 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதியாகிறின் எண்ணிக்கை 1563 ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய தொற்று நோய்கள் தடுப்பிரிவு தெரிவித்துள்ளது. இறுதியாக கொரோனா தொற்று உறுதியாகிய 5 பேரும் கடற்படையினர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொரோனா தொற்று உறுதியாகி 772 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்று உறுதியாகி மேலும் 27 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். இதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 781 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியாகிய நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 7 கடற்படையினர் குணமடைந்துள்ளனர். இதற்கும் இதுவரையில் கொரோனா தொற்று உறுதியாகிய 338 கடற்படையினர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். கடற்படை ஊடக பேச்சாளர் இசுரு சூரிய பண்டார இதனை தெரிவித்துள்ளார். பொலனறுவு சோமாவதி விகாரையில் அமைக்கப்பட்ட உலங்குவானூர்தி இறங்கு தளம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி ஊடகப்பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவு சோமாவதி விகாரையில் இன்று முற்பகல் இடம்பெற்ற சமய கிரியைகளில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பங்கு பற்றினார். சோமாவதி விகாரையில் இடம்பெற்ற பூஜை நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகமு மத்திய வடமை மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகேன். நாடு முழுவதிலும் தென்மேல் பருவப்பெய்ச்சிக்கான காலநிலை படிப்படியாக ஆரம்பிக்கின்றது. மத்திய சபரகமுக மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காலி, மாத்தறை, களுத்துறை, ரத்னபுரி, கேகாலை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பரத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தின் பல இடங்களிலும் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நாட்டிற்கு மேலாக மத்தியானத்திற்கு 40 கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்பட கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இதேவேளை கடல் பிராந்தியங்களில் சில சந்தர்ப்பங்களில் மணித்தேலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரபிக்கடலின் கிழக்கு பகுதியில் தென்கிழக்கு திசையுடன் இணைந்ததாக காலமுக்க பிரதேசம் ஒன்று அடுத்து வரும் 48 மணித்தியாலங்களில் விருத்தி அடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மா ஊடாக மட்டக்கிழப்பு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மட்டக்கிழப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாரத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.
ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதுடன் அவ்வேளைகளில் கடற்பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்.